தனிநபரின் கனவால் சீலையும் இலங்கை மாற்று திட்டம் முன்மொழிவு. இலங்கையில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் வெளியாகியுள்ள தகவல். பாலத்திற்குள் பாய்ந்த லொறி பயணித்தவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். சபகஸ்கந்த பகுதியிலிருந்து சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் கணவன் மனைவி கைது. சதோசவில் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு தொடர்பான நிபந்தனை ரத்து. உயர் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வவுனியா மாவட்ட மக்களுக்கு மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. கொரோனா மாத்திரை குறித்து வெளிவந்த மகிழ்ச்சியான தகவல். விவசாயிகள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களினதும் நலனை முன்னிறுத்திய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைப்பேறான விவசாய செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிகள் தொடர்பில் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, உணவு பாதுகாப்பை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமான காலம் தெற்காசியாவில் இலங்கை முதலிடத்தில் இருந்து வருகின்றது. 2019 வெளியிடப்பட்ட உலக உணவு பாதுகாப்பு சுட்டியின் பிரகாரம் இலங்கை 66வது இடத்தில் இருந்தது. தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போதும் பொதுமக்கள் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் புறக்கணிப்பதால் எதிர்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படலாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட்டது போல் மக்கள் நடந்து கொள்வதாகவும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாடு இன்னும் ஆபத்தை விட்டு வெளியேறவில்லை, தொற்றுக்கள் எந்த நேரத்திலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்பதையும் மக்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதே வைரஸை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அண்மைய நாட்களில் நடைபெற்ற விழாக்கள் மற்றும் திருமணங்கள் தொற்றுக்கள் சிறிதளவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். 16 நாட்களுக்கு பிறகு நேற்று கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 600 தாண்டியமை தொடர்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். புத்தளம் கல்லடி பகுதியில் லொறியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை அதிகாலை பாலம் ஒன்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர் என புத்தளம் தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளத்தில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு கம்பளையிலிருந்து சென்ற 20, 22, 25 வயதுடைய இளைஞர்கள் 7 பேர் இவ்வாறு காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 7 பேரும் புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இதன்போது குறித்த லொறியை செலுத்திச் சென்ற சாரதி மற்றும் ஒருவரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதுடன் ஏனைய 5வரும் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். சபகஸ்கந்த மாபிம பகுதியில் பயணப்பொதியொன்றில் பெண்ணொருவரின் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மட்டக்குழி சமித்புர பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சடலத்தை கொண்டு செல்ல சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுடன் முன்னர் முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக போலீசார் முன்னெடுத்த விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. சத்தோச விற்பனை நிலையத்தில் அரிசி மற்றும் சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஏனைய பொருட்களையும் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக விவகார அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரின் தகவல்படி அரிசி மற்றும் சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டுமென்ற நடைமுறை இன்றிலிருந்து ரத்து செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ள உயர் வகுப்பு பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி 10, 11, 12 மற்றும் 13 தரங்களில் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார பரிந்துரை கிடைத்தவுடன் பாடசாலைகளில் கல்விப் பணிகளை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்து ஆரம்ப பிரிவின் கல்வி நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் தரம் 6 முதல் 9 வரையான பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும், எதிர்காலத்தில் அந்த தரங்களில் கற்கைகளை ஆரம்பிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இதேவேளை விடுபட்ட பாடத்திட்டங்களை உள்ளடக்கி பரீட்சைகளை நடத்த ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வவுனியா மாவட்டங்களில் நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி யாழ் மாவட்டத்தில் செல்வமகால் திருமண மண்டபம், இலங்கை வங்கி யாழ்ப்பாணம், மருத்துவமனை வீதி, சுகாதார திணைக்களம், புதிய 3 மாடி கட்டடம், யாழ்போதனா வைத்தியசாலை, கொக்குவில் சந்தி, புனாரி சந்தி, சிவபிரகாசம் வீதி, ஞானபண்டிதா பாடசாலை, கொக்குவில் மாவடி திருநெல்வேலி, நந்தாவில் பிரம்படி, கொக்குவில் சைசேலா கோவில் வீதி, பாக்ஸ்ட்ரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மருத்துவப்பீடம், அச்சுக்கூடம் கேகேஎஸ் வீதி மருத்துவப்பீட அரங்கம், எச்என்பி வங்கி நெல்லியடி, இரும்பு மாதவடி, காளி கோவிலடி, கரணவாய், மனோகரா அல்வாய், மத்தோனி, முடக்காடு, நாவலர் மடம், நெல்லியடி, பருத்தித்துறை வீதி, மருதம், நெல்லியடி, கொடிகாமம் வீதி, சக்கலாவத்தை, சித்தி விநாயகர் பாடசாலை, தேவரையாளி, திக்கம் நெல்லியடி வீதி, திருமகள் சோதி வீதி, தூதுவழி, வதிரி, உடுப்புட்டி, பருத்தித்துறை வீதி சந்தி, வதிரி, அரசடி, விக்னேஸ்வரா, கரவட்டி பிரதேச செயலகம், கரணவாய், நெல்லியடி, இலங்கை வங்கி, கார்கில்ஸ் நெல்லியடி, ரூபின்ஸ் மருத்துவமனை, பாரதி வீதி, கம்பர்மலை, பாரதிதாசன் வாசிக சாலை, இலகடி, இலந்தைக்காடு, இன்பருட்டி பிள்ளையார் கோவில், இரும்பு தாவடி, காளி கோவிலடி, கணபதி ஆலை, கொற்றாவத்தை, காந்தியூர் கொற்றாவத்தை, மாலசந்தி, மனோகரா அல்வாய், மந்திகை அம்மன் கோவில், முத்துமாரி அம்மன் கோவில் அல்வாய், நாச்சிமார் கோவிலடி, பொலிகண்டி, நாவலடி, நவீன்டில் உடுப்பட்டி வதரி, ஸ்ரீலங்கா பாடசாலை, நடிகாடு பழைய போலீஸ் நிலையம், வல்வட்டித்துறை, பொலிகண்டி, சக்கலாவத்தை, சித்தி விநாயகர் பாடசாலை, தேவரையாளி, திக்கம் நெல்லியடி வீதி, உடுப்பட்டி பெண்கள் பாடசாலை சந்தி, வல்வட்டித்துறை சிவன் கோவில் வீதி, வல்வட்டித்துறை வன்னிச்சி, வதரி உடுப்பட்டி பருத்தித்துறை வீதி சந்தி, வதரி அரசடி, வியாபாரி முல்லை, வல்வட்டித்துறை வீதி, கல்லறைக்கு அருகில் உடுப்பட்டி, வெள்ளை வீதி உடுப்பட்டி சந்தி, ஐஸ் தொழிற்சாலை பொலிகண்டி, ஐஸ் தொழிற்சாலை சூப்பர் மடம், மந்திகை மருத்து தவமனை, தொலைத்தொடர்பு மாலசந்தி ஆகிய இடங்களிலும் மின்தடை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைகளுக்காக தாங்கள் உருவாக்கியுள்ள மாத்திரை அந்த நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அபாயத்தை, உயிரிழப்பு அபாயத்தையும் 90% வரை குறைக்கும் என அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளின் அறிக்கையில், எங்களின் கொரோனா சிகிச்சை மாத்திரை 775 பெரியவர்களுக்கு கொடுத்து சோதித்து பார்க்கப்பட்டது. ஆய்வில் பங்கேற்ற அனைவரும் அதற்கு முன்னர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள். ஆய்வின் போது எங்களின் கொரோனா சிகிச்சையின் மாத்திரையுடன் மற்றொரு தேனுண்மை எதிர்ப்பு மருந்தும் பங்கேற்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதில் கொரோனா சிகிச்சை மாத்திரை பெற்றுக்கொண்ட குழுவினருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நோய் தீவிரமடையும் அபாயம் 89% குறைந்தமை தெரிய வந்தது. தனிநபரின் கனவால் சீரையும் இலங்கை, மாற்று திட்டம் முன்மொழிவு. இலங்கையில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள், வெளியாகியுள்ள தகவல். பாலத்திற்குள் பாய்ந்த லொரி, பயணித்தவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். சபகஸ்கத பகுதியிலிருந்து சடலம் மீட்கப்பட்ட சம்பவம், கணவன் மனைவி கைது. சதோசுவில் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு தொடர்பான நிபந்தனை ரத்து. உயர் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வவுனியா மாவட்ட மக்களுக்கு மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. கொரோனா மாத்திரை குறித்து வெளிவந்த மகிழ்ச்சியான தகவல்.